மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிருக்குறாங்க, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, தக்காளி ஒரு 5-6 தக்காளி, புளி வந்து 100 கிராம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது என்ன? இது மீன் மசாலா. மீன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீன் மசாலா. இது வந்து கறி மசாலா. மல்லித்தூள் போட்டுருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூளா? மிளகாத்தூள் போடக்கூடாதே? போடக்கூடாதா? இது என்ன? இது சாம்பார் பொடி. இது சாம்பார் பொடி. 2 கிலோ குழம்புக்கு இவ்வளோண்டு போடுறாங்க. எல்லாம் எல்லாமே 6-6 பாக்கெட் போடுவோம். எல்லாம் வந்து சக்தி மசாலா 6-6 பாக்கெட் போட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இது மீன் குழம்புக்கு என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி, ஒன் டைம் இன்னொரு டைம். மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, புளி, கொத்தமல்லித்தூள், அப்புறம் மீன் மசாலா, சாம்பார் பொடி, கறி மசாலா, கறி மசாலா, அப்புறம் புளி போட்டல்ல, புளி 100 கிராம். இப்ப நம்ம மீன் குழம்பு பார்க்க போறோம். எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊத்திக்கிட்டே அப்படியே. கடுகும் வெந்தயம் போட்டிருக்காங்க. கறியப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதை வதக்கிட்டு அரிசி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அப்போவே வந்து அந்த உரல் ஆட்டும் போதே தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுருக்காங்க. மஞ்சத்தூளை பற்றி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, மசாலா ஊற்றி ஒரு 1/2 மணி நேரமாக கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். மீன் போடும்போது காமிக்கிறது. அதுக்கு அடுத்தது வேகவிட்டு எடுத்து இறக்கலாம். மீன் நல்லா கிரேவி வந்து கெட்டியாயிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் பாட்டி? ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமா? மீன் போட்டுருக்குறோம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேகட்ட மீன். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறாங்க. எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். சுவையான ஒக்கணிக்கல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெங்கட்டம்மாள் கிச்சனுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுங்க.